தங்கநகை உலகெங்கும் புகழ்பெற்ற சென்னை தியாகராய நகர் உஸ்மான் ரோடு லலிதா ஜுவல்லரி மார்ட் பிரைவேட் லிமிடெட் வாரம் தோறும் வழங்கி வரும் வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி புதிய முகங்கள் புதிய பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. எனவே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றேன். இவர் திருச்சி மாவட்டம் லால்குடி பல்லபுரம் அஞ்சல் சவேரியார் கோவில் தெரு இந்த முகவரியில் இருந்து ஏ ஜானி டஸ்மீர். வாருங்கள் ஜானி டஸ்மீர். உங்கள் பேரை சரியாக உச்சரித்தேனும் தெரியவில்லை, நீங்களே சொல்லி ஏ ஜானி டஸ்மீர். ஜானி டஸ்மீர், ஜானி என்று அழைக்கலாமா டஸ்மீர் என்று அழைக்கலாமா? உங்கள் விருப்பம். ஜானி உங்கள் நண்பர்கள் அப்படித்தான் அழைப்பார்கள். ஜானி சொல்லுங்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கோம். பிசினஸ், என்ன பிசினஸ்? லோபான் ப்ரொடக்ஷன். லோபான் ப்ரொடக்ஷன். லோபான் ப்ரொடக்ஷன், சரி. பாடுவதற்கு நேரம் இருக்கிறதா? இருக்கிறது. மேடைகளில் பாடியிருக்கிறீர்கள்? பாடியிருக்கேன். பாடி பாடி பாட வேண்டும் என்ற ஆசை வரை யாராவது ஒருவர் காரணமாக இருந்திருப்பார். யார் அவர்? என்எஸ்கே மானசிய குரு. என்எஸ்கே கலைவாணர், அப்படி சும்மா சொல்லலாமா? கலைவாணர், சிரிக்க மட்டுமல்ல சிந்திக்கவும் வைத்தவர் இல்லையா? எந்த ஒரு கலையும் மானுடத்துக்கு பயன்பட வேண்டும், ஆகவே அந்த நகைச்சுவையிலும் கூட புரட்சி படித்தவர். கலைவாணரின் பாடலைத்தான் பாடப்போகிறீர்களா? ஆமா. மிக பழைய பாடல், கேட்டு பார்ப்போம். பேசி பேசி அலையாதே மாமா, ஆசையாக பேசி பேசி அலையாதே மாமா, காசை பெருசா நினைச்சு மனசை கஷ்டப்படுத்தாதே. ஆமா, காசை பெருசா நினைச்சு மனசை கஷ்டப்படுத்தாதே. பணத்தை எண்ணி கணக்கு பார்க்கும் மனுஷன் நான் நோடி, எண்ணி கணக்கு பார்க்கும் மனுஷன் நான் நோடி பெண்ணே, குணத்திற்காக எதையும் செய்யும் குமண நல்லோடி கண்ணே, குணத்துக்காக எதையும் செய்யும் குமண நல்லோடி. போடாத நகை என்ன போட்டே, யாரும் போடாத நகை என்ன போட்டே, பொய் வார்த்தை சொன்னா பொறுக்கவே மாட்டேன், காதில் ஏதாவது உண்டா வைரம் உண்டா, ஒரு நாளாக உங்களுடன் நான் வந்ததுண்டா, நாடக சினிமாவும் உண்டா போனதுண்டா, மோட்டர் கார்டனில் உங்களுடன் நான் வந்ததுண்டா, போடாத நகை என்ன போட்டே. அம்மா, நாடகம் சினிமா எப்படி இருக்கு அடியே? விவரம் புரிஞ்சு கொள்ளணும் மனுஷன் சொன்னா, விவரம் புரிஞ்சு கொள்ளணும். வேலையற்ற பணக்கார பிள்ளைங்க போல அறியம் இல்லாம ரொம்ப கதை என்ன, விவரம் புரிஞ்சு கொள்ளணும். சிலுக்கு புடவை கேக்குதா இல்ல உடம்பு குளிக்கு நட கேக்குதா, காது ரெண்டு சீம கமலம் கேக்குதா, போராட்டி நசவுடா போற நங்குதா, தாலி உள்ள கல் தட்டு கை சுருக்கி கிறங்குதா, கபில கை சோத்த அக்கா மாட்டங்குதா, கசு கொடுத்து முக்கில் அசையோடு வாங்கி ரோசரி போட்டாட்டி வாசம் பிடிக்காத, விவரம் புரிஞ்சு கொள்ளணும் மனுஷன் சொன்ன, விவரம் புரிஞ்சு கொள்ளணும். நவநாகரீகத்தில் நல்லதை கொள்ளணும், நாலு கால் தாங்கணும்னு பானம் படிக்கணும், தவறாமல் தாய்மொழி தமிழை வளர்க்கணும், தர்மத்தை ஒரு நாளும் மறவாது இருக்க வேணும், விவரம் புரிஞ்சு கொள்ளணும் மனுஷன் சொன்னா, விவரம் புரிஞ்சு கொள்ளணும். வேலையற்ற பணக்காரன் பிள்ளைய போல அறியம் இல்லாம ரொம்ப கதை என்ன, விவரம் புரிஞ்சு கொள்ளணும் மனுஷன் சொன்னா, விவரம் புரிஞ்சு கொள்ளணும். நன்றி நன்றி நன்றி. காலத்தால் நாம் மறந்த பாடல், ஆனால் நீங்கள் மறக்காத பாடல்.
கொஞ்சம் கலைவாணர் என்எஸ்கேயின் குரல் சாயலிலேயே பாடுகிறீர்கள் இல்லையா? அந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறீர்கள். பாருங்கள், இப்போது வரும் பாடல்களில் பொழுதுபோக்கு, தலைக்கட்டு, உற்சாகம், எல்லாரும் வந்தாலும் கூட கொஞ்சம் கொச்சையான கருத்துக்கள், சாப்பிடவாடா, என்ன சாப்பிடவாடா, இப்படியெல்லாம் பாடல் வருகிறது இல்லையா? சரி, கோ இந்த இடத்திலே மணி ஒலித்தது. மோகனப்பிரியா, கோ அல்லது கோ நடில் கொக்கோடு சேர்த்து வார்த்தைகளும் பறந்து போய் அவ்வளவுதானே? புதிய பாடல்களில் வரிகளை நினைவில் வைத்திருப்பது கொஞ்சம் சிரமம் தான் இல்லையா? மிட்டோடு இயந்து இசைந்து போகாத காரணமா இருக்கலாம். நன்றி நன்றி மோகன பிரியா. ஒரு சில பாடல்களை இனிமையாக பாடினீர்கள். இந்த நிகழ்ச்சியில் இப்போது கலந்து கொள்ளும் கடைசி போட்டியாளரை அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கடைசி போட்டியாளர் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வருகின்றார். அவரால் புகழ்பெற்ற ஊர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வடுகம் முனியப்பம் பாளையம் அஞ்சல் டாக்டர் அம்பேத்கர் ரோடு குச்சிக்காடு கோ ராஜீவ் காந்தி. வாருங்கள் ராஜீவ் காந்தி. பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி வானொலியில் 35 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்ச்சி. அதன் பிறகு அங்கிருந்து ஆரம்பித்த நிகழ்ச்சி இந்தியாவுக்கு வந்து வடக்கே சென்று அந்தாட்சியாக வடமொழியில் உருவாகி பிறகு மீண்டும் தென்னிந்தியாவுக்கு தொலைக்காட்சியில் தமிழ் நிகழ்ச்சியாக அறிமுகமான இந்த நிகழ்ச்சியின் ஒரு சிறப்பு, பார்வை புலன் இழந்தவர்கள் அதிகமாக கலந்து கொண்ட நிகழ்ச்சி பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி ஒன்றுதான். வானொலியில் அது சாத்தியம், ஏனென்றால் செவிகளை விழிகளாக விளங்கும். ஆனால் தொலைக்காட்சியில் இவர்கள் பாடுவதை அவர்களை பார்க்க முடியாது என்றாலும் கூட இந்த நிகழ்ச்சி எந்த அளவு நேர்களை கவர்ந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். ராஜீவ் காந்தி அவர்களே, வணக்கம் சார். நீங்கள் விழிப்புலன் இல்லாவிட்டாலும் கூட செவிப்புலன் சிறப்பாக இருப்பதால் இசை உங்கள் இதயத்துக்கு நெருக்கமான ஒரு இசை கலை வடிவம் இல்லையா? நீங்கள் பிரெய்லி முறையில் கல்வி கற்று வருகின்றீர்களா? பிரெய்லி முறையில் கல்வி கற்று என்ன கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள்? நான் 10ஆம் வகுப்பு வரை பிரெய்லி முறை. 10ஆம் வகுப்பு வரை. இதற்கு மேலும் கற்கலாம், மேலும் கற்கலாம் என்று எவ்வளவோ கற்கலாம். நல்ல உயர்ந்த தொழில் பார்க்கலாம். அதனை உலக நாடுகளில் இந்தியாவில் எல்லா இடங்களையும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே வாழ்க்கையில் தன்னம்பிக்கை வேண்டும் அல்லது தன்னம்பிக்கையை தொலைத்தவர்கள் உங்களை பார்த்தால் தன்னம்பிக்கை வரும் இல்லையா? சரி, இசையும் முறையாக பயந்து வருகின்றீர்களா? இல்லையா, அந்த ஒரு கேள்வி ஞானத்தை வரும் கேள்வி ஞானம். அதனால் தான் இந்த செவிகள் தரும் அந்த அந்த இன்பம். இசையை எந்த விதமான பிசிறும் இல்லாமல் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அதிகம் இருக்கு. நம்பிக்கையோடு பாடுங்கள் உங்கள் அபிமான பாடலை. அன்பிலார் எல்லாம் தவக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தாளாகாதெரிடும் முயற்சி தன்மை வருத்த கோழி தரும் ஒன்றே குலமென்று பாடுவோம் ஒருவனே தேவனே ஒன்றே குலமென்று பாடுவோ ஒருவனே தேவனென்று போற்றுவோ அன்று இதயமாக அன்று வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோ ஒன்றே குலமென்று பாடுவோ ஒருவனே கடவுளிலே கருணை தன்னை காணலாம் அந்த கருணையிலும் கடவுளையும் காணலாம் கடவுளிலே கருணை தன்னை காணலாம் அந்த கருணை
பத்மபூஷன் கே ஜே தேசுதாஸ் அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு பாடிய பாடல். புலவர் தமிழக அரசவையின் அவை புலவராகவும் இருந்த புலவர் புலமை புலித்தன் இயற்றிய பாடல் இசைத்திலகம் கே வி மகாதேவன் இசையமைப்பில் இன்றும் இனிக்கிறது. உரிமை பாட்டு தத்துவத்தை அருமையாக பாடினீர்கள். போ இந்த எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது. போ அல்லது போ நெடில் பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா உலகும் சொற்களுக்கு மேல் பிழையாக பாடிவிட்டீர்கள். டவுன் பஸ் திரைப்பட பாடல் விட்டு பிடிக்கலாம் என்று பார்த்தேன். 4-5 வார்த்தைகளுக்கு மேல் பிழையாக பாடிவிட்டீர்கள். எனவே 3 பேர் பாடிய பாடல் இல்லையா? திருச்சி லோகநாதன், எஸ் ராஜேஸ்வரி என்று, ஆகவே பாலசரசு தேவி அவருமான பாடலை தேடிப்படுத்தி பாடினீர்கள். நன்றி. என்றாலும் ஒரு பாடலை பாடினாலும் கலகலப்பூட்டி பாடிய உங்களுக்கு எங்கள் நன்றி. நன்றி, நன்றி. தமிழகத்தின் தலைநகரில் ஒரு தங்க நகை மாளிகை, அதே வேளையில் சங்கம் வைத்த தமிழ் வளர்த்த மதுரையிலும் லலிதா ஜுவல்லரி ஆரம்பமாக போகிறது. இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனத்தை நிர்வகிப்பது என்பது இவ்வளவு சிரமம். ஆனாலும் ஒரு நாளின் பொழுதுகளில் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி நடைபெறும் நாட்களில் இந்த நிகழ்ச்சிக்கென்றே நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கும் லலிதா நகை மாளிகையின் அதிபர் திரு கிரண் அவர்கள் மேடைக்கு வர வேண்டும். தங்க நாணய பரிசுகளை அள்ளி வழங்க அதனையடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு நமது அன்பான அழைப்பை ஏற்று வரையிருந்திருக்கும் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் இன்று வேகமாக முன்னணி இசையமைப்பாளர்கள் அத்தனை பேரது இசையிலும் பாடி வருகின்றார். முக்கியமாக இசைஞானி இளையராஜாவின் இசையில் பாடியிருக்கின்றார். யுவன் சங்கர், கார்த்திக் ராஜா, மணி சர்மா, ஜி வி பிரகாஷ், வித்யாசாகர் என்று தொடர்ந்து கொண்டே போகிறது. அத்தனை படங்களில் பாடியவர், ஒரு MBA பட்டதாரியாக தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கியிருக்கின்றார். MCOM MBA மற்றும் முதல் பாடலை விஜய் ஆண்டனி அவர்களுடைய இசையிலே டிஷும் படத்தில் பாடியவர். பூமிக்கு வெளிச்சம் என்ற பாடல் மூலம் வெளிச்சத்துக்கு வந்த நம்பிக்கை நட்சத்திரம் ராகுல் நம்பியார் இதோ இன்றைய நிகழ்ச்சியில் இந்த மேடையிலே சிறப்பு விருந்தினராக வருகின்றார். ஆகவே பரிசு முதலில் 2 பரிசு KM மோகனப்பிரியாவுக்கு. மோகனப்பிரியா வாருங்கள். அதுபோல் சந்தேகத்துக்கிடமின்றி முதல் பரிசு மாரிராஜ். கடந்த நிகழ்ச்சியிலிருந்து எந்த நிகழ்ச்சி வரை தொடர்ந்து பாடியவர், இசையரசர் TMS இன் பாடல்களை பெருமையோடு பாடினார், அருமையாக பாடினார், இனிமையாக பாடினார். இதோ முதலில் 2 பரிசு கே மோகன பிரியா உங்களுக்கு. அதனை லலிதா நகை மாளிகையின் அதிபர் திரு கிரண் அவர்களை வருகின்றார். முதல் பரிசனை நமது சிறப்பு விருந்தினர் ராகுல் நம்பியார் வருகின்றார். மாரிராஜ் இதோ உங்களுக்கு பரிசு. வளரும் தலைமுறையின் இளம் ஆண் குயில் ராகுல் நம்பியார் அவர்களுக்கு கூட லலிதா நகை மாளிகையின் நன்றியை ஒரு தங்க நாணய பரிசாய் வழங்குகின்றோம். நன்றி.
நன்றி திருக்கிறன் அவர்களே நமது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வரும் ஒவ்வொருவருமே எந்த விதமான சங்கடமும் இன்றி நமக்காக ஒரு பாடலை பாடுவார்கள் அது நிச்சயமாக வளரும் தலைமுறை பாடகர்கள் மேடை ஏறி பாடியே அறியாதவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் உற்சாகத்தை தரும் அதனால் தான் ரோகல் நம்பியார் உங்கள் கையிலும் ஒலி வாங்கி தருகின்றோம் தமிழில் பேசலாமோ தெரியாதானா கேரள மண் எங்களுக்கு அற்புதமான பாடல்களை பாடகர்களை கலைஞர்களை தந்திருக்கின்றது பத்மபூஷன் தேசுதாஸ் எங்கள் சின்ன குயில் சித்ரா எத்தனை தேசிய விருதுகள் சுஜாதா உன்னி மேனன் உன்னி கிருஷ்ணன் என்று பலர் இல்லையா அந்த வரிசையில் நீங்களும் வந்திருக்கின்றீர்கள் நீங்கள் பேசலாம் பாடலாம் எங்களை மகிழ்ச்சிப்படுத்தலாம் தேங்க்யூ சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த டு பி பார்ட் ஆஃப் தி ஷோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் நான் வந்து ஆல்ரெடி சாங்ஸ் கேட்டிருக்கேன் அந்த விதவிதமாக வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணி பாடுறாங்க எல்லோரும் எனக்கே ஒரு ஐ ஓப்பனராக இருக்குது ரியலி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் தி ஷோ Thank you so much for calling me. Rahul Nambiyar nichayamaga nenda kalam Chennaiyil vaazhndhu varugindar. Adanal than ivlo saralamaga pesa mudiyadhu. Padithathu kalvi kattadhalam inge than? Illa Delhi la irundha 12 years. Adukapram inge vandha. But still inge vandhalum yaarkitta pesnal ellaru English la pesuranga. So Tamil vandu only after I started singing for movies I started learning. Aangilathil pesuvathil thavar illai. Aangilam pesa therithavargaloda aangilathil pesuvom. Anal tamilargal tamilil pesinal inimai அவை முதல் வாய்ப்பு எப்படி கிடைத்தது ராகுல் நம்பியார் முதல் வாய்ப்பு வந்து சார் சுனிதா சார்த்தி கூட நான் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் வந்து அவர் விஜயநாதன் சார்கிட்ட என்னோட டெமோ கொடுத்தாங்க ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே ஆஃப்டர் தட் யார்கிட்டையும் இது வரைக்கும் அப்ரோச் பண்ணல எல்லாம் ஒவ்வொரு சாங்காக கூப்பிட்டே இருந்தாங்க எல்லாரும் ஸோ கான்டாக்ட்ஸ் வழியாக எல்லாமே போயிட்டு உங்களுடைய அடித்தளம் பேஸ் கர்நாடக இசையா ஹிந்துஸ்தானி இசையா ஆக்சுவலி கர்நாடக சங்கீதம் ஓன்லி 1 இயர் தான் படித்தேன் சரி அப்புறம் ஹிந்துஸ்தானி 1 இயர் இப்போ வெஸ்டர்ன் கற்றுக்குறேன் ஸோ எல்லா ஸ்டைல்ஸும் ட்ரை பண்ணுறேன் எங்கே கேட்டு பார்ப்போம் உங்கள் பாடலை முல்லை போலே வந்து ஆடிடும் பெண் புறா வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் பெண் புறா உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகச்சான பார்க்க வச்சா கபடி 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 காதல் கேளில் போடு போட்டு ஆட வச்சா ஜிங்கட 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 லல்லல்லா
ராகுல் நம்பி யார போல் இருந்தேனே எம்ஜி யார போல் மாட்டேட்டான் கம்பி எண்ணியே வளர்ந்தேனே தும்பி பிடிக்கவே கபடி 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 காதல் சேலில் கொடு போட்டு நாட வச்சா மணி சர்மாவின் இசையில் போக்கிரி படத்தில் அவரே பாடிய பாடல் அற்புதமாய் பாடினீர்கள். நன்றி ராகுல் நம்பியார். உங்கள் எதிர்காலம் ஒளிமயமாக விளங்க தேச எல்லையில் கடந்து நீங்கள் புகழ் பெற வாழ்த்துகின்றோம். நன்றி.